மத்திய அரசின் மீதுதான் சந்தேகம் உள்நோக்கமே கற்பிக்கிறாங்க. ஆமா, உங்க எல்லாருக்கும் என்ன சொன்னாலும் மத்திய அரசு தான். எப்போ மோடியை சொல்லுவீங்க, இந்த இடம் நிர்மலா சீதாராமனை பிடிச்சிக்கிட்டீங்க. இதில் வந்து ரெண்டு விஷயங்களை நீங்கள் வந்து ரொம்ப தரக்குறைவாக நம்ம எடுத்துருக்கோங்கிறத நான் சொல்லணும், சொல்லியே ஆகணும். ஏன்னா சீஃப் மினிஸ்டரை இவ்வளோ டிகிரேட் பண்ணக்கூடாது. ஒரு சீஃப் மினிஸ்டர் வீடியோ அனுப்பி அதை அவன் டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை, அதை ஒளிபரப்பலை அப்படிங்கிறத வந்து ஹூ ஆர் யூ டு டெல், அது என்ன ஆத்தென்டிக்காக இதில் ரைட் இருக்குது நமக்கு சொல்கிறதுக்கு. அங்கே என்ன எந்த நேரத்தில் அது போய் சேர்ந்ததோ, ஒரு வீடியோனால் ஒரு நாளைக்கு முன்னாடி போயிருக்கலாம், நாலு கிளிப்பிங்ஸ் பவர் பாயிண்ட் போட்டு அனுப்பிச்சாலே போதும், அதை கூட அவர் போக முடியாத சமயத்தில் அனுப்பியிருக்கலாம். அது ஏன் போகலை, அது ஏன் இருக்க இருக்க நான் சொல்லி முடிச்சிடுறேன், ஏன் அந்த நேரத்தில் அது ஒளிபரப்பாகலை. இன்னைக்கு சீஃப் மினிஸ்டரே நீங்கள் வந்து ரொம்ப அதள பாதாளத்தில் கீழே இழுத்து விட்டுருக்கீங்க. அதாவது உத்தி கிடையாதுங்க, இப்படி இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சது யூகத்துக்கு விட்டது தங்கம் தென்னரசு அவர்களுங்க. நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. அடுத்தது ஏன் அவருக்கு உடம்பு, அதாவது நம்ம சீஃப் மினிஸ்டருக்கு உடம்பு சம்பளம்னா ஹாஸ்பிட்டல் இருந்தாரா, இல்ல அவர் ஏதோ தொண்டை இருங்க இருங்க நான் சொல்றேன் சொல்லி முடிச்சுக்கிறேன். கூப்பிட்டு ஆகையினால ஏதோ இவரால போக முடியல, அந்த பேச்சு வந்து முதல்ல கரெக்டா டைமுக்கு போய் சேராதனால அது ஒளிபரப்பு இல்ல வந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அது உடனே உங்களுக்கு தெரியும்ல, ஆர்கனைசரால எவ்வளவு டிஃபிகல்ட்டி இருக்கும். நீங்களே வந்து புரோகிராம் நடத்துறீங்க, கடைசி நிமிஷத்துல வர முடியல, நான் ஸ்கைப்ல பேசுறேன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், உண்டா இல்லையா? ஆகையினால இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. எங்களுக்கு நாங்க நிறைய புரோகிராம் நடத்திருக்கோம், நிறைய புரோகிராம் நடத்தி இருக்கீங்க. ஒரு வருஷம் முன்னாடி மோடி மட்டும் காலச்சக்கரத்தை திருத்தணும்னா அந்த நாளை மோடி மட்டும் இவங்க இப்படி பேசுவோம். ஒரே ஒரு கேள்விங்க, தலைவர் கோட் பண்றேன், இருந்தால் சரித்திரமே வேற மாதிரி இருக்கும். சரி, உங்க தலைவர் கோட் பண்ணிட்டீங்க, கிடையாது. முதலமைச்சரே அழைத்து பேச வைப்பதுலதான் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு சிக்கல். முதலமைச்சர் முக்கியமானவரா இல்லையா, அதை எப்படி விடுவாங்க? அதுல ஏதோ தவறு நடந்திருக்கு. இந்த தங்கம் தென்னரசு தான் ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிருக்கலாம் இல்லையா, பிரச்சனை இருக்கு. நீங்க அவரு போக முடியல, இருங்க போய் ஒரு இடத்துக்கு சரியில்லைங்க. இங்க நம்ம மீனவர்கள் சொன்னா நீச்சல் அடிச்சு அரை மணி நேரத்துல போய் சேர்ந்துருவாங்க, மூணு மணி நேரத்துல போயிருவாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கு. ஆனா என்னன்னாலும் வெளிநாடு, இன்னைக்கு சீனா வந்து நீர் மூலிகை தளத்தையும் வைத்துக்கிறது, அதுல நம்ம டிப்ளமேட்டிக் அணுக வேண்டியிருக்கு. ராஜலட்சுமி அவர்கள் நீங்க வந்து நிர்மலா சீதாராமன், நிர்மலா சீதாராமன் குறை ஒரு பேசுறதுல என்ன ஆகுதுன்னா ஏதோ சீஃப் மினிஸ்டர் டிகேட் பண்ற மாதிரி இருக்கு.